இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னார் கீதையில் வந்து 13வது அத்தியாயத்தில் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஞானம்னுட்டார். அமானித்துவத்தில் ஆரம்பித்து தத்துவ ஞானார்த்த தரிசனம் வரைக்கும் 20 குணங்களையும் என்ன சொன்னார், ஏதத்து ஞானம் அப்படின்னு சொன்னார். இப்போ ஞானம்னா என்ன அர்த்தம், எல்லாமே ஞானத்துக்கு சாதனமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆக வேண்டாம், நான் அந்த விட நிறுத்திக்கிறேன். இப்போ ஜீவனை பக்குவப்படுத்தி அவனை வந்து கூட்டின்னு வருது. இப்போ நம்ம எதுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம காலையில் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆகையினால உபநிஷத்துக்கு வந்திருக்கோம். ஈசாவாசி உபநிஷத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அங்கேயாவது வேத பூர்வ பாகத்திலையாவது என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ஞானமும் இருந்தது கர்மாவும் சொல்லியிருக்கு, இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதை பண்ணினாத்தான் சுகமும் கிடைக்கும், சுகத்தில் வைராக்கியமும் கிடைக்கும். விஷய சுகமும் கிடைக்கும், விஷய சுகத்தில் வைராக்கியமும் கிடைக்கும். அப்புறம் இங்கே என்னென்னா, இங்கே ஆத்ம சுகம், பிரம்ம சுகம், ஆந்தர சுகம், ஸ்வரூப சுகம், ஸ்வரூப சுகம். இதுக்கு முன்னால் சொன்னதில் என்ன, ஸ்வரூப சுகமே கிடையாது. என்ன சொல்கிறது, விரூப சுகம் எல்லாம் வந்து வேறு வஸ்துக்கள்லேருந்து வர்ற சுகம் மாதிரி ஒரு ஆபாச சுகம். சொல்லப்போனால் ஆபாச சுகம், வாஸ்தவ சுகமே கிடையாது. என்ன சுக போலி, இன்ப போலியைத்தான் வேத பூர்வம் காட்டுறது. வேதாந்தம் என்ன பண்ணுகிறது, உண்மையான இன்பத்தை சொல்கிறது. எந்த இன்பம் சத்தியமான இன்பமோ அந்த இன்பத்தை சொல்கிறது. அப்போ இந்த இன்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த இன்பத்தை அடையிறதுக்கு கர்மா பண்ணணும். இந்த இன்பத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இன்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம எப்பவும் சொல்கிறோம், நீயே ஆனந்தம்னா, நானே ஆனந்தம்னு ஏன் சுவாமி எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, தெரிஞ்சிருந்தால் இந்த மிளகா அப்படி ஆசைப்படுவேனா, நான் இந்த ஜிலேபிக்கு நான் நாயாக அலைவேனா, எதுக்கு எனக்கு நானே ஆனந்தம் தெரிய மாட்டேங்கிறதேண்ணா. தெரியணும்னா நீ வந்து கேம்ப் அட்டன் பண்ணணும். முடிஞ்சதுன்னா விடாமல் இன்னும் படித்து முடித்ததுக்கப்புறமும் நீ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆக விசாரம் பண்ணணும். ஆக நானே ஆனந்தம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும், நானே ஆனந்தம்ங்கிற ஞானம் எனக்கு வேணும். அந்த ஞானத்துக்கு நான் என்ன பண்ணணும், விசாரம் பண்ணணும். எதை விசாரம்ன்றதுன்னு, அன்ன விசாரம் அதுவே விசாரம். அந்த விசாரம் எல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த இந்த மரத்தில் இலை எப்படி பச்சையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த ஆராய்ச்சி என்ன பண்ணும்னா, கொஞ்ச நேரம் கழித்து காஃபி கேட்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தால் டாட்டாலாம் எடுக்கலாம், இது இப்படி இருக்குன்னு. அதுக்கு அதுக்கு தகுந்த துறை இருக்குது, அங்கே போய் படித்தா அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இலை ஏன் பச்சையாக இருக்கிறது, இந்த பச்சைக்கு அந்த பச்சைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, ஒரே மரத்தில் ஒரே கிளையில் இலையில் பச்சை வித்தியாசம் இருக்கு, இதுக்கு யார் பெயிண்ட் அடித்தா, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும் நினச்சா பண்ண முடியுமா, முடியாதா. காக்கத்தாலி நியாயம்னு பேர், காக்காய்க்கு எத்தனை பல், மாட்டுக்கு எத்தனை பல், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வந்து மோட்ச சுகத்தையோ ஆத்மானந்தத்தையோ பிரம்மானந்தத்தையோ கொடுக்காது. அதனால் விசாரம் எதை பண்ணணும்னா, ஆத்மாவை தான் விசாரம் பண்ணணும். என்னத்தான் நான் விசாரம் பண்ணும், என்ன விசாரம் பண்ணுறதுக்கு எதை விசாரம் பண்ணுறதுன்னா, சாஸ்திரம் சொல்லுகிறது உபனிஷத்தை தான் விசாரம் பண்ணும். உபனிஷத் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு வேதாந்த சாரம்னு ஒரு டெக்ஸ்டில் சதானந்தர்னு ஒரு மகாத்மா எழுதியிருக்கார், வேதாந்த சாரஹா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. தத்துவபோதம் படித்ததுக்கப்புறம் அது படித்தா நல்லது, நிறைய படிக்கிறது இல்லது பழக்கத்தில் இல்லது. சதானந்த அப்படின்னு ஒரு சுவாமி எழுதியிருக்கார் வேதாந்த சாரஹா, ரொம்ப நல்ல புக்கு இது. வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம், இப்போ விசாரம் எது, என்ன வந்து நான் விசாரம் பண்ணணும், நானே ஆனந்தம்ங்கிற விசாரம் பண்ணணும். நானே ஆனந்தம்ங்கிற ஞானம் எனக்கு வரணும். நானே ஆனந்தம்ங்கிற ஞானம் எனக்கு வரணும்னா, நான் யாருங்கிற விசாரத்தை நான் பண்ணணும். நான் யாருங்கிற விசாரத்தை நான் எங்கே பண்ணுறது, எதோட துணை கொண்டு பண்ணுறது, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் யாருன்னு கேட்டால் என்னென்னா, நான் எங்கிருந்து வருகிறதோ அங்கே பாருன்னா, நான் எங்கிருந்து உதிக்கிறதோ அங்கே பாருன்னா, எங்கிருந்து உதிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறதே, எங்கிட்ட இருந்தால் உதி, அந்த நீ தான் யார் என்று பார் அப்படின்னு சொன்ன வச்சுங்களே தலை சுத்தும். புரியுறதா பாருங்க, எனக்கு புரியல உங்களுக்கு புரியுறதா தெரியாது. இப்போ நான் யாருங்கிற கேள்வி நான் எங்கிட்டே கேட்குறேன், நான் யாருங்கிற கேள்வி நான் எங்கிட்டே கேட்கும்போது நான் ஞானியா அஜ்ஞானியா சந்தேகம் இருக்கா, நான் யாருங்கிறது எனக்கு தெரியல. நான் யாருங்கிற கேள்வி யாருக்கிட்ட கேட்குறேன், தெரியாத எங்கிட்டையே
நான் யாருங்கிற கேள்வியை கேட்குறேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் யார், நான் யார், நான் யார், நான் யார். ஒரு மகாத்மா சொல்லிவிட்டார், அந்த நான் என்பது எங்கிருந்து வருகிறது என்று பார் அப்படின்னு விட்டார். பார்க்குறான், நான் எங்கிருந்து வருகிறது பார்க்குறான், எங்கிருந்து வருது பாரு, பத்துண்டே அது எங்கிருந்து வருகிறதோ அங்கிருந்து வருது, அகங்காரத்திலேருந்து வருதுன்னு. அகங்காரம் எங்கிருந்து வருகிறது பார், பார்க்க வேண்டிதான். என்ன ஹோல்டு இருக்குது, என்ன பிடிப்பு இருக்குது, நான் யாருங்கிறத நான் எங்கிட்டே கேட்குற போது எனக்கு என்ன பிடிப்பு இருக்குது, எதை எதை பேஸ் பண்ணி நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது முடியாது. அதனால ஆச்சாரிய சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்கிறார், ஆச்சாரிய ஆகமாதேவ ஞாத்தும் சக்கியம் பிரம்ம, ஆச்சாரியவான் புருஷோ வேத. சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். சங்கராச்சாரியர் அந்த 20 குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, அமானித்வாதி குணங்களை சொல்லும் பொழுது, ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. ஆச்சாரிய உபாசனம்ங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு பண்பு. குருவை பூஜை பண்ணணுங்கிறார். அந்த குருவை பூஜை பண்ணுங்கிறதுக்கு சங்கராச்சாரியோட விளக்கம் என்ன தெரியுமா, ஆச்சாரிய உபாசனம் மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு பூஜனம். அது வரும் பர்டிகுலராக போட்டிருக்கார், மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு, கஜசாஸ்திர உபதேஷ்டு இல்லை, வைத்தியசாஸ்திர உபதேஷ்டு இல்லை, மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு பூஜனம். மோக்ஷாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குற ஆசிரியரை வழிபடணும். ஆகையினால் நான் யார், நானே ஆனந்தம். இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்களே ஆனந்தம்ங்கிறேன், நானே ஆனந்தம்ங்கிறது எனக்கு புரியலையே சுவாமின்னா. புரியலேன்னா நீயே யோசிச்சுட்டே இரு, புரியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, கண்டிப்பாக புரியாது. நான் இன்னும் வழி சொல்லணும், எவ்வளவெல்லாம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது முடியாமல் நீயே பார், உனக்கே தெரியும் அது என்னன்னு, நீயே கண்டுபிடிச்சிக்கலாம், நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நீயே உனக்கு குரு, உன் மனமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அசம்பிரதாயம், அதர்மம். அது சொல்லக்கூடாது அப்படி, அது அசம்பிரதாயம், சம்பிரதாயத்துக்கு முரணானது. அதனால தான் சாஸ்திரத்தில் எல்லாம் குருக்கிட்ட சிஷ்யன் ஓடுறத சொல்லியிருக்கு நிறைய. ஆனபின் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போலே போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. இதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் யாருங்கிறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னா, நீயாவே முயற்சி பண்ணினா ஒரு நாளும் நடக்காது. சாஸ்திரவிதப்பி சங்கராச்சாரியர் முண்டகோபநிஷத்தில் சொல்கிறார், தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே. உபனிஷத் சொல்லுகிறது, பரீட்ச லோகான் கர்மச்சித்தான் பிராமணா. இந்த கர்மாவனால் அர்த்தகாம தர்மங்களால் பரிபூர்ண பிரயோஜனம் கிடையாதுன்னு ஒருத்தன் புரிந்து கொண்டு விவேக வைராக்கியத்தை அடைந்து அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்காக தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமிப்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த குரு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார், குருகிட்ட போனுட்டார். இந்த நானே ஆனந்தங்கிற ஞானத்தை நாம் பெறணும்னா நீ குருகிட்ட போய் தான் பெற முடியும், நீயா பெற முடியாது. குரு உனக்கு வந்து நீயே ஆனந்தம்ங்கிறத ஓம் புத்தியை கொண்டே உன்னை ஆராய்ச்சி பண்ண வச்சு உனக்கு புரிய வைப்பார். அவரோட வேலை அதுதான், ஓம் புத்தியை ஆராய்ச்சி பண்ண வச்சு புரிய வைப்பார். நீயே பாருன்னு சொல்லி உட்கார சொல்ல மாட்டார், அங்கே உட்கார்ந்து நீ யோசிச்சுக்கிட்டே இரு, எங்கிருந்து வருகிறதுன்னு பாரு, எங்கிருந்து வருதுன்னு பாரு, அது எங்கிருந்து வருதோ அங்கே தான் அது. நான் யாரையும் தாக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, ஆனால் உள்ளதை சத்தியத்தை சொல்கிறேன். இதில் வந்து யாரையும் நமக்கு ஒருத்தர் பெரியவங்களை சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆனந்தம் கிடையாது. ஆனால் நமக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியணும் இல்லையா. எந்த கடையில் சாமான் வாங்கினா தரமாக இருக்கும், இந்த கடையில் சாமான் வாங்கு இது நல்ல குவாலிட்டி இருக்கும், நீண்ட நாளைக்கு உழைக்கும், நல்ல பொருள், நீ கொடுக்குற காசு வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடையில் வாங்கினியானா வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் இழிக்க ஆரம்பிக்கும், எல்லாம் போயிடும், அப்புறம் உனக்கு அது பயன்படாது. சொல்லலாமா கூடாதா, இந்த கடையில் வாங்குகிற சாமான் உனக்கு கெடுதல், உனக்கு நல்லது பண்ணாது, இந்த கடையில் வாங்குகிற சாமான் உனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்கிறது தப்பா, அதர்மமா தர்மமா, தர்மம்தானே. இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேயானா அவ்வளோதான்,
இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேயானா நீ நல்லா குணமாகி வருவேன்னு சொன்ன அது என்ன தப்பு? அதே மாதிரி தான் இங்கே சாஸ்திரமே சொல்லுகிறது, குருமே அபிகச்சேத். குரு என்ன பண்ணுவார்னா, அவரோட குருட்டிருந்து அவர் என்ன தெரிஞ்சுனா அதை சொல்லி கொடுப்பார். அவர் இப்போ தெரிஞ்சு போயிடும். இந்த நான் யாருங்கிறத நீயே உள்ளே பாருங்கிறதுக்கும் இப்போ இதை படித்தோமானா கம்பேர் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். நடுநிலைமையோடு அறிவோடு சிந்தித்தோமானா எந்த விதமான உணர்ச்சிக்கு வசப்படாமல் நடுநிலைமையோடு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம்னா எது சரி தப்புங்கிறது நமக்கு புத்திக்கே தெரியும். புத்தேகே ஞானபக்ஷபாதித்வாத். புத்தி எப்போவுமே ஞானத்தை தான் விரும்பும், அது விடவே விடாது. அதுக்கு லாஜிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கும், அரிக்கும் அது. சரி, அப்போது ஈசாவாசிக்கு நுழையிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டுருக்கோம். அப்போ உபனிஷத் குருக்கிட்ட போகணுன்னா, குரு யாருன்னா உபநிஷத்தை அழகாக பிரித்து புரிய வைக்கிறவர். உபநிஷத்தோட கீ அவர்கிட்ட தான் இருக்கும் பார் பரமார்த்தான் சுவாமிஜி. சாஸ்திரத்தோட கீ அது, ஹவு டு ஓப்பன், எப்படி இருக்கணும் திறக்கணும்னு அவர் தான் சொல்லி கொடுப்பார். அப்போ தான் அது புரியும். குருக்கிட்ட போகலைன்னா சாஸ்திரம் எப்படி இருக்குமான்னா, அந்த சாஸ்திரம் வந்து இந்த மொட்டு இருக்கே, மொட்டு இருக்குது, மொட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, விரிஞ்சால் தான் அதை ரசிக்க முடியும். ஆக வேதாந்தம்ங்கிறது வந்து மொட்டு மாதிரி இருக்குது, குருங்கிற சூரியன் உதிச்சா தான் இந்த வேதாந்தம்ங்கிற தாமரை மொட்டு மலரும். அவர் குரு ஞான சூரியன், குரு வேதாந்தாம்புஜ சூரியோயா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. அல்ல, குருக்கிட்ட போகணும். குருவை எப்படி இருக்கார்னா, குருவை பற்றி விவேக சூடாமணி லக்ஷணம் சொல்லியிருக்கு, அவர் சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும், படித்தா போகிறாது, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், அந்த வாழ்க்கை அவர் கடைப்பிடிக்கிறவராக இருக்கணும். ஸ்ரோத்ரியோ விருஜினோ காமகதோ யோ பிரம்மவித்தமஹா பிரம்மன் உபரத சாந்தோ நிரிந்தன இவானலஹா. குருவுக்கு லக்ஷணம், அவர் ஒருத்தட்ட சிஷ்யனாக இருந்திருக்கணும், அவர் சாஸ்திரங்களை நன்றாக படிச்சிருக்கணும், படித்ததை நல்லா புரிஞ்சிருக்கணும், எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும், நமக்கு புரிய வைக்கணுங்கிற கருணை இருக்கணும், நம்மக்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, கேட்கணுங்கிற ஆர்வத்தை தவிர நம்மள்டருந்து வேறு எந்த பொருளையோ மற்றதையோ அவர் எதிர்பார்க்கக்கூடாது. அகேத்துக்க தயா சிந்து பந்துரானமதாம் சதாம், தன்னை வணங்குபவர்களுக்கு பந்துவாக இருக்கிறார், உறவினனாக இருக்கிறார். அப்போ குரு கிட்ட போகிறோம், குரு என்ன பண்ணுறாருன்னா அவர் உபனிஷத்தை எடுத்து விளக்கிறார். இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, இப்போ நம்ம எதுக்கிட்ட வந்திருக்கோம், நம்ம உபனிஷத்துக்கிட்ட வந்திருக்கோம். உபனிஷத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன், இன்னொரு குரு நன்னா சொல்லி கொடுத்தாருன்னா அவர்கிட்டையும் போய் கேளுங்க. எவ்வளவு நல்ல, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இந்த டாக்டரோட இன்னொரு டாக்டர் நல்லா வைத்தியம் பண்ணுவார்னா நல்ல டாக்டராக இருந்தாலும் சொல்லுவார், அவர் என்னோட பெஸ்ட் டாக்டர், நீங்கள் அங்கே போங்க, ரொம்ப நல்லா வைத்தியம் பண்ணுவார், நல்லா பண்ணிக்கோங்களேன், அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு ஒரு நாளும் துவேஷமெல்லாம் வராது ஞானியாக இருந்தால். இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே இந்த சம்பிரதாயம் தெரிஞ்ச குருமார்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம், ஒருத்தட்ட தான் படிக்கணும் இன்னொருத்தட்ட படிக்கக்கூடாதுலாம் கிடையாது, சம்பிரதாயம் சரியாக இருக்கா பார்த்து, எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காரா, ஹவுஸ் சர்ஜன்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காரா, நிறைய பேரை பார்த்துருக்காரா, 1000 பேரை 1000 வேரை கொன்றவன் இறை வைத்தியன், 1000 பேர் இல்லை, இந்த வபயோர பேதாக இதில் வந்து எடுத்துப்பாவும், வாவுக்கும் பாவுக்கும் பேதம் இல்லைன்னு சூத்திரம் சொல்கிறதுனால 1000 வேரை வேர் இருக்கு இல்லையா, வேரை பார்த்து இது எந்த மருந்து அப்படின்னு வேர் இருக்கு இல்லையா, 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியவன், 2000 வேரை கொன்றவன் முழு வைத்தியனா, என்னவோ சரி, 10000 வேரை கொன்றவனோ என்னவோ வச்சுக்கணும், ஆ பேரை கொன்றவன் இல்லை, 1000 பேரை கொன்றவன் இல்லை, அல்ல அந்த சம்பிரதாயம் சேம் ட்ரெடிஷனாக இருக்கும். அதுதான் நீங்கள் நிறைய கேட்கணும், அதனால தான் எல்லாத்தையும் கேட்க முடியறது உங்களால், சம்பிரதாயம் ஒன்றா இருந்தால் அந்த விஷயத்தை நம்ம கிரகிச்சுட்டே இருக்கும். ஆக நாம் என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம ஈசாவாசி உபநிஷத்துக்குள்ளே போகிறோம். வேதம் உங்களுக்கு தெரியும், வேதம் ரொம்ப பெருசு, 4 வேதங்கள், ரிக்கஜு சாம அதருண வேதங்கள், அந்த 4 வேதங்கள்லேயும் பூர்வபாகம் இருக்குது, உத்தர பாகம் இருக்குது, உத்தர பாகத்தை தான் நம்ம வந்து வேதாந்தம் உபனிஷத்துன்னெல்லாம் சொல்கிறோம், ஞானகாண்டம்னு சொல்லுகிறோம். இந்த வேதாந்தம் வந்து ஒரு வேதத்தில் இல்லை, எல்லா வேதத்துலேயும் இருக்குது. ருக்வேதம் சொல்கிறோம், சுக்ல யஜுர்வேதம் வேறு, கிருஷ்ண யஜுர்வேதம் வேறு,
சாமவேதம் வேறு, அதர்வண வேதம் வேறு, இதிலெல்லாம் நிறைய கிளைகள் வேறு இருக்குது. முக்திகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அந்த உபனிஷத்தில் ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயருக்கு சொல்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வருது. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆஞ்சநேயருக்கு சொல்கிறார் ராமர், மாருதாத்மஜ, ருக்வேதத்தில் வந்து 21 கிளை இருக்குது, யஜுர்வேதத்தில் வந்து ருக்வேதஸ்யது சாக்காஸ்யாம் ஏகவிம்சதி சங்கியகாக நவாதிக சதம் சாக்கா யஜுஷோ மாருதாத்மஜ. யஜுர்வேதத்தில் 109 கிளை இருக்குது, சாமவேதத்தில் 1000 கிளை இருக்குது. சஹசிர சங்கியா ஜாதா சாக்கா சாம்ன பரந்தப அதர்வணஸ்ய சாக்காஸ்யு பஞ்சாஷத் பேதத்தோ ஹரே. அதர்வண வேதத்தில் 50 கிளை இருக்குது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பிடிச்சா கூட வேதம் வந்து புஸ்தகத்தில் இருக்கக்கூடாது, சொல்கிற பரம்பரையில் இருக்கணும். இத்தனை பேர் வந்து கத்தியால் குத்தி மதம் மாற்றி நாட்டையே பிடிச்சி 700 வருஷம் ஆண்டு இத்தனை பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் வேதம் படிச்சுட்டுருக்காங்க சின்ன பசங்கள்லாம். அதுதான் ஆச்சரியம், வேதத்தோட சக்தின்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, வேதத்தோட பலத்தினால்தான் அது நடக்கிறது. இல்லாட்டி இதெல்லாம் அழித்து இது அப்படியே மியூசியத்தில் ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க, இப்படிலாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாமே. இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கே, வேதத்தில் எத்தனையோ கிளைகள் படிக்கிற சம்பிரதாயங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது. அதில் இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா 6-7 கிளைகள் தான் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. சொல்கிற பரம்பரை இருக்குது, வாழ்கிறாங்க, அதன்படி வாழ்ந்து அந்த வேதத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 1180 கிளைகள். அந்த 1180 ஒரு ஒரு கிளையிலையும் ஒரு ஒரு உபனிஷத்து இருக்கான். ஏகைகசியது சாக்காஸ்யாம் ஏகைகோபனிஷன் மதா, ஒரு ஒரு சாக்கையிலையும் ஒரு உபனிஷத்து இருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ நாம் பார்க்குற இந்த ஈசாவாஸ்ய உபனிஷத்துங்கிறது சுக்ல யஜுர்வேதத்தில் ரெண்டு சாக்கை இருக்குது, காண்வ சாக்கை மாத்தியந்தின சாக்கைன்னு ரெண்டு சாக்கை இருக்குது. இந்த காண்வ சாக்கையில் இருக்கக்கூடிய உபனிஷத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். ஈசாவாஸ்ய உபனிஷத்துக்கு ரெண்டு சாக்கை இருக்குது, ரெண்டு பிரான்ச் இருக்குது, அது காண்வ சாக்கா மாத்தியந்தின சாக்கா சுக்ல யஜுர்வேதம். இந்த காண்வ சாக்கை உபனிஷத்துக்கு தான் சங்கராச்சாரியார் இங்கே விளக்கம் கொடுத்துருக்கார். மாத்தியந்தின சாக்கப்படியும் விளக்கங்களை அங்கங்கே கொடுக்குறார். வேறு கான்டெக்ஸ்டில் வரும்போது இதே மந்திரங்கள் பிருகதாரண்யத்துலலாம் இதே மந்திரங்கள்லாம் வருகிறது. அப்படி வரும்போது அந்த இடத்துல வந்து மாத்தியந்தின சாக்கையை பேஸ் பண்ணி சில மீனிங்லாம் சொல்கிறார். ஆனால் நம்ம படிக்க போகிறது சுக்ல யஜுர்வேதம் காண்வ சாக்கையில் இருக்கக்கூடிய ஈசாவாஸ்ய உபனிஷத்து. இந்த உபனிஷத்து 18 மந்திரங்களை கொண்டது. உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், ஈசாவாஸ்யம்ங்கிறது இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிற போதே ஈசாவாஸ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த உபனிஷத்துக்கு அப்படி பேர். கேனோபனிஷத்து தொடங்குகிற போதே கேனேஷித்தம்னு ஆரம்பிக்கிறதுனால கேனோபனிஷத்துன்னு அதுக்கு பேர். ஒரு சில உபனிஷத்துக்கு அது தொடங்குகிற போதே அந்த பேர் வரதுனால அப்படி வச்சுருக்கு. மற்ற உபனிஷத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது, எல்லா உபனிஷத்துக்கும் இந்த ரூல் கிடையாது. இது ஈசாவாஸ்யம் இதம் சர்வம்னு மந்திரம் தொடங்குறதுனால இந்த உபனிஷத்துக்கு அப்படி பேர் வச்சுட்டாங்க, ஈசாவாஸ்ய உபனிஷத் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த உபனிஷத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உபனிஷத்துங்கிறது ஒரு காரண பேர். இந்த வேதத்தினுடைய கடைசி பகுதியானது, வேதத்தினுடைய கடைசி பகுதிங்கிறது ஒரு காரண பேர் தானே, வேதத்தினுடைய கடைசி பகுதி, ஆகையினால அது வேதாந்தம் அப்படி சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் உபனிஷத்துன்னு பேர். உபனிஷத்துங்கிறது அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத வச்சு அது அர்த்தம் பண்ணியிருக்கு. உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் பிரம்ம வித்யா, உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா, நீங்கள் ஆனந்த வித்யான்னு போட்டுக்கலாம், ஸ்வரூபானந்த வித்யான்னு போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் பிரசித்தமான சொல் என்னது, பிரம்ம வித்யா. உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பெயர் பிரம்ம வித்யான்னு பெயர். இப்போ நம்ம எதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. நமக்கு வந்து ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும், நானே ஆனந்தம்ங்கிற ஞானம் வேணும். இந்த ஞானம் எதில் சேர்ந்ததுன்னா மனசில் இருக்கிற ஒரு எண்ணம், விருத்தி ரூபந்தானே. ஞானம் என்பது
அந்தக்கரண விருத்தி ரூபம், அந்தக்கரணத்தில் இருக்கிற விருத்தி ரூபந்தான். இந்த ஞானத்தை உண்டு பண்ணுறது, எப்படி இந்த ஞானம் வர்றதோ அதை சொல்லியிருக்கு உபநிஷத்துங்கிற சொல். ஒருவன் எப்படி ஞானத்தை பெறுகிறான் என்பதை பற்றி சொல்லியிருக்கு. ஞானம் எப்படி அடையப்படுகிறதுன்னா உபநிஷத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றுன்னு சொல்லி புரிய வைக்கிறது. அந்த உப நீ ஷத், சாதாரணமாக இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் குருவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்றது அப்படின்னு அர்த்தம். உப்பான்னு சொன்னால் சமீபம், சமீபம்னு சொன்னால் குருவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்றது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நீன்னு சொன்னால் நிச்சய ஞானம், அவர் சொல்லி கொடுக்குறத சந்தேகம் விபரீதம் இல்லாமல் சரியாக தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆக நீன்னு சொன்னால் நிச்சய ஞானம். அப்புறம் ஷத்துன்னு சொன்னால் சம்சார நாசகா, துக்கத்தை நீக்கிக்கிறது. இதுதான் சிம்பிளாக சொல்கிற அர்த்தம். குருவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து உறுதியான அறிவை பெற்று துயரங்களை நீக்கிக்கொள்வது என்பது உபநிஷத்துக்கு சொல்லப்படுற ஒரு பொருள். அந்த பொருளை நான் இப்போ இங்கே சொல்லலை. சங்கராச்சாரியர் அங்கங்கே நிறைய இடங்களில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார்.